ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வீடியோவில் மாங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மாங்காய் சீசன் வேறு ஸ்டார்ட் ஆயிருச்சு, கண்டிப்பாக நம்மளுக்கு மாங்காயில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ இந்த மாங்காய் சாதம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும், செய்கிறது ரொம்பவே சுலபம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பச்சை கிளிமுக்கு மாங்காய். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோலெலாம் நம்ம எடுத்துடலாம். தோலோட கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ஆனால் வந்து சாப்பிடும் போது கொஞ்சம் வாயில் தட்டுப்படுற மாதிரி இருக்கும். அதனால தோலை சீவிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் மாங்காய் சாதம் செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் பழுத்த மாங்காயில் கூட கொடுக்கலாம். அப்படி இதை மாதிரி பச்சை மாங்காயில் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் புளிப்பு வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி மாங்காயில் பார்த்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது மாங்காயில் இருக்கிற தோலை நம்ம சூப்பராக நம்ம வெளியே எடுத்தாச்சு. இப்போது இதை வந்து நம்ம நல்லா வந்து துருவி எடுத்துக்க போகிறோம். இந்த கிரேட்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து இருக்கும். ஸோ ஒன்று வந்து கொஞ்சம் பெருசாக பெருசாக சீவும், இன்னொன்று வந்து பார்த்தா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அந்த குட்டி குட்டியாக இருக்கிறதுல நீங்கள் சீவி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு வாயில் தட்டுப்படாது. மாங்காய் சூப்பராக நம்ம துருவி எடுத்தாச்சு, பாருங்கள் பூ போல் இருக்குது. இந்த மாதிரி துருவி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம மாங்காய் சாதம் செஞ்சிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கால் ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் உளுந்து, நாலஞ்சு முந்திரியும் சேர்த்து நல்லா வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெயிலே வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சு வரணும், அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து, கடலைப்பருப்பு, முந்திரி எல்லாமே நல்லா இது வந்து பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து இதில் ரெண்டு பச்சை மிளகாய் கீர்னது, மூணு வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா இது வதக்கி எடுத்துக்கோங்க. மாங்காய் சாதம் நம்ம குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட வச்சு தரலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாங்காய் சாதத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொட்டேட்டோ ஃப்ரை கூட வச்சு கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது மிளகாய் நல்லா வதங்கி வந்துருச்சு, அடுத்ததில் திருவுண மாங்காயும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மாங்காய் நல்லா வந்து ஒரு 2-5 நிமிஷம் வரைக்கும் நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது மாங்காய் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகிட்டே வந்துட்டுருக்கு. இப்போ மாங்காய் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்தோடனே வடித்து ஆற வச்சு சாதம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சூடான சாதம் சேர்த்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாப்பாடு நல்லா குழஞ்சி போன மாதிரி ஆகிடும், அதனால் வடித்து ஆற வச்சு சாதம் சேர்த்துக்கோங்க. இதுக்கு அளவு பார்த்திங்கன்னா 1 கப் திருவண மாங்காய் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து 2 கப் அளவு சாதம் சேர்த்துக்கணும், இதுதான் வந்து கரெக்டான அளவு. சாதம் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு ஏதாவது உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உப்பு இப்போவே சேர்த்துக்கலாம், அந்த சூட்லேயே வந்து கரைஞ்சி நல்லா பிளெண்ட் ஆயிரும். நீங்கள் கடைசியாக சூடு ஆறினோடனே சேர்த்திங்கன்னா அங்கங்கே அப்படியே இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. பாருங்கள், சூப்பரான சிம்பிளான டேஸ்டியான மாங்காய் சாதம் நம்ம ரெடி பண்ணியாச்சு, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாங்காய் சாதத்துக்கு எண்ணெய் கத்திரிக்காய் அப்படின்னா வந்து பொட்டேட்டோ ஃப்ரை கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட் அட்டாசமாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாங்காய் சாதம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் ப்ரிவியஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.